ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாய்கிர்ஸ் ஃபுட் சேனலில் டேஸ்டான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்தலாம். நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இதை எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி இப்போ தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுலாம். நம்ம எந்த அரிசி வேணாலும் சாப்பாட்டு அரிசி சேர்த்து தக்காளி சாதம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முழுசாக கட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டும். வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கூட வர அளவுக்கு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் 3 தக்காளி எடுத்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இப்போ வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். சரி, ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தேன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துனேன். இதே டம்ளரில் 1.5 டம்ளர் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வரும்போது உப்பு சேர்த்துனா இப்போ பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு இப்போ 1 விசில் மட்டும் விட்டுக்கலாம். அதான் கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா. இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ மிதமான தீ வச்சு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு இப்போ 1 விசில் விட்டாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே மல்லித்தழை தூவி விட்டுக்கலாம். இப்போ தூவி விட்டு கலந்து விட்டுடலாம். இப்போங்க நல்லா கலந்து விட்டாச்சு.
இப்போ டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சாய்கிஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.